வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த நாளினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நேற்று இரவு விருதுநகர்லேருந்து புறப்பட்டு ரொம்ப லாங்காக பஸ்ஸுக்கு ரொம்ப காத்து கிடந்து பல இடங்களில் காத்து கிடந்து வெயிட் பண்ணி விழுப்புரத்திலிருந்து கொஞ்சம் ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே வந்து அண்ணனை சந்திக்கும்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இவரை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது, பேசுனதும் கிடையாது, பழக்கமும் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணார், அவ்வளோதான். ஏன்னா நான் கொத்தனார் தொழிலை கற்று கொள்ளணும்னே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்தா வந்து நானே வந்து நடத்துகிறேன் சொல்லி சொன்னேன். எல்லா ஏற்பாடும் செய்து வச்சுருந்தாரு. மணல் செங்கல் எல்லாமே இவர் தான் வாங்கி வச்சார். ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. இன்றைக்கி அவங்க ஒரு சில முக்கியமான வேலையாகி போச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி நேற்று அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நைட்டு வந்ததுனால அவங்க அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு முழுவதும் அண்ணனுக்கு கட்டிடம் கட்டுவதை குறித்து, முக்காலடி சோறு எப்படி கட்டுறது, நால்ரங்க சோறு கட்டுவது எப்படி, இல்லை பில்லர் போடுவது எப்படி, மூளைக்கட்டை 2 மூளைக்கட்டை எப்படி ஒன்று சேர்ப்பது என்பது குறித்து அநேக காரியங்களை ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறோம். அண்ணன், நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக சார். எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லுங்கள். நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டோடனே சார் அவ்வளோ தூரம் வந்து இருந்து வந்து நம்மளுக்கு இந்த வேலை பயிற்சி கற்றுக் கொடுத்தாரு. நல்ல நன்றி அவருக்கு, சாருக்கு. நம்ம சொன்னோடனே வந்துட்டார். வந்து இந்த கட்டு வேலை போகிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவபூர்வமாக சொல்லி கொடுத்தாரு. அண்ணனுக்கு ஒரு சாருக்கு ஒரு முக்கிய நன்றி சொல்லிடுறேன். முதல்ல இந்த நால்ரை சேவர், அந்த முக்கால் அடி பில்லரு, அது 2 ரங்கில் சேவர், அதனோட என்ன அனுபவம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. நல்லா தத்துரமாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவுக்கு மறுபடியும் அவர் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சுன்னு இருக்கணும். அடுத்த வீடு நான் வர வைக்கும் சாரை புதுசு வேலைக்கு. நல்ல ஒரு நன்றி சார் அவருக்கு. ஓகே, இருக்கட்டும். அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து முத வந்து வேலைக்கு போனீங்க, ஆனால் அந்த கட்டுமானத்தை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் நல்ல ஒரு கட்டடம் கட்டிடுவீங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்து வந்துடுச்சு சார். ஒரு அனுபவம் வந்து கொடுத்துரு சார். அதுதான் இந்த தூக்கு உண்டு சார். நல்ல அந்த மட்டைப்பாலை எப்படி அணைக்கிறது, நூல் எப்படி பண்ணுறது, எல்லாம் ஒரு அனுபவம் வந்துச்சு சார். சொல்லி கொடுத்த போல நல்ல ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. சரிங்க, ஓகே. மீண்டும் இதே போல் உங்கள் ஊரில் கொத்தனார் பயிற்சி நடத்த வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு 4 பேராவது உங்கள் ஊரில் நீங்கள் இருந்தாங்க அப்படின்னா நானே இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். இது எல்லாம் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் என்னுடைய முயற்சி. ஓகே, இதில் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களும் கொத்தனார் ஆகலாம் என்கிற ஒரு தலைப்பில் இந்த பயிற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். பாய்.